யாரும் நம்ம சாகா வரவனும் கேட்க கூடாது. மார்க்கண்டேய மகரிஷி போதும் சிரஞ்சீவன் அவர்கள் மனிதர்கள் நாம அப்படி இல்லை. வயசாக ஆக மிஷின் நமக்கு மிஷின் என்னெல்லாம் ரிப்பேர் ஆகுது ஒவ்வொன்னா காலு கழிக்கும் கை வலிக்கு இழுப்பு வலிக்கு என்னெல்லாம் வலிக்கும் மிஷின் அங்கங்க நட்டு கலந்துருக்கு. கண்ணு நல்லா தானே இருந்தது இது மாதிரி மங்குத தூரத்தில் வர தெரியுது பக்கத்தில் வந்தால் தெரியுது. சில பேர் பக்கத்தில் வந்தால் தெரியுது தூரத்தில் வந்தால் தெரியும். பிற சோடா கிளாஸ் கண்ணாடி போட்டோம்னா தெரியும். ஒரு ரெண்டு மூணு வருஷம் போது திரும்ப கிடையாது காது கேட்க வேண்டாம். கண்ணாது கண்ணுனால நமக்கு குறையதெல்லாம் தெரிஞ்சு காது கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு. என்னது என்னது சார் பெரிய வெடி இடி அப்படின்னு இடியா ஒருவேளை நான் இறந்தால் உழுவினை சூழ்ந்து இறந்தால் என்மை துறந்த மாந்தரும் வீண்டிட நவமணியாதல் வேண்டுமால் நான் இறந்துவனா என் உடம்பு வந்து மக்களால் விரும்பப்படுகின்ற நவரத்தனங்களா மாறணும். எப்படி புது வரம் கேட்கா பாருங்க அப்படி ஒரு வரம் கேட்கிறாரு அவரு பலாசார். இப்ப நம்ம சாமிட்ட வரங்க நான் இறந்தா என் உடம்புல தங்கம் ஆயிரணும் எல்லாரும் எடுத்துட்டு நவமணியாவது வரம் கேட்கிறார் வலாசுரன். அன் என்று வேண்டலும் வரம் ஈசன் நல்கினான் வேண்ட முழுதும் தருவோய் நம்முடைய விருப்பம் வந்து நல்ல விருப்பமாக அடுத்தவருக்கு இடைஞ்செல்லாத ஆசையா இருந்தா முழுக்க கொடுத்துருவார். கண்டிஷன் அதான் முதலீடு சொல்லு வேண்டத்தக்கது அறிவோய். இந்த ஆளுக்கு என்ன வேணும் அவரு தான் தெரியும். காய்ச்சலவே டாக்டர் கேட்டு அவரு தான் தெரியும் என்ன டிகிரி இருக்குது என்ன காரணம் என்ன காம்ப்ளிகேஷன் காய்ச்சல் ஏன் வந்தது அவரை பார்க்குறாரு. வேண்ட முழுதும் தெரியும் அவரு நமக்கு டாக்டர் நான் சாப்பிடலாமா சோறு சாப்பிடலாம் ஒன்றுங்களே பத்து நாளைக்கு அஞ்சு தான். ஆக அவருக்கு தான் தெரியும் வேண்டத்தக்கது இந்த டாக்டர் தெரியும் அது வேணும் நம்ம டாக்டர். ஆக நம்முடைய விருப்பம் நம்முடைய ஆசை நம்முடைய வரம் பிறருக்கு இடைஞ்செல்லாமல் சுத்தமான ஆசையா இருந்தா சாமி ஒன்னே கிராண்ட் பண்ணிடு வேண்ட முழுதும் தருவோம். அதைத்தான் நம்முடைய பெரியவர்கள்லாம் தரும் வாய்ப்பிரச்சின் உண்மையா முன்னடி என் மனத்தில் வலுவாதிருக்க வரம் தரும். அடுத்த ஜென்மத்தில் ஒருவேளை புழுவா பிறந்தாலும் வினையை நான் சொல்ல முடியாது. இப்போ அப்பர் பெருமானாக 81 வயசு வரைக்கும் இருக்கிறாரு அவர் சொல்றாரு ஒருவேளை அடுத்த ஜென்மத்தில் நான் புழுவா பிறந்தா புழுவாய் பிறக்கின் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும். எந்த ஜென்மத்தில் போனாலும் உன்னை நான் வணங்காமல் இருக்கக்கூடாது நம்ம கேட்க வேண்டிய வரம். ஒரு நிமிஷமாவது அந்த முதலமைச்சர் பதவியில் நான் இருக்கணும் அப்படின்னு சிலவர் கேட்காங்க தேவையா நிரந்தரம் இல்லாது நமக்கு நிரந்தரம் சிவமான திருவடி அப்படி கேட்கணும் கேட்டார் பாருங்க. என்று வேண்டலும் வரம் ஈசன் நல்கினான் அன்று போய் அமரர் அமரர் குறித்து அரசர் கோனோடு சென்று போராற்றலும் தேவர்கோன் எதிர் நின்று போராற்றிலன் நீங்கி போகினான். தேவேந்தரோட சண்டை போடுறான் தோத்தான் தோற்றவானவன் தோற்ற இப்போ இந்திரன் தோற்றான் பாலாசுர ஜெயிச்சிட்டான் போராற்றல் நீங்கி போகினன் தேவர்கோன் தேவர்கோன் அரசராகிய இந்திரன் பலன்ட்ட மோதனா பாலாசுரன் ஆட்சி முடித்தான் முடித்தான் எல்லாம் தோத்து போச்சு. இந்திரன் ஓடுறான் தோற்றவான் வான் ஆடவன் மீண்டு சூழ்ந்து அமராற்றினும் வெள்ளரிது நேருக்கு நேரு சண்டை போட்டான் பதாசனா வெல்ல முடியாது ஒரு சூழ்ச்சி பண்ணுவான் என்று தேவேந்திரன் என்ன பண்றான் பாருங்க வெள்ளரிது அழிவில்லா வரம் ஏற்றவன் இவனுக்கு சாகவே வரக்கூடாது வரம் கட்டிருக்கான் நம்மளால் கொள்ள முடியாது ஆதலால் இவனை சூழ்ச்சியால் கூற்றின் ஏற்றுதல் குறிப்பென்று உண்ணிகேயே
யமதூதனுடைய அந்த கூற்றுக்கு ஆளாகணும்னா நம்ம சூழ்ச்சி பண்ணித்தான் அவனா அவுட் ஆகணும். நேருக்கு நேர மோதனா நடக்காது. யார் நினைக்கிறா? தேவன் நினைக்கிறான். நான் வந்திருக்கேன், நம்ம கேள்வி கேட்டு சாயந்தரம் வரக்கூடாது. இவரு கேள்வி எக்கடாங்க, யாராவது பயிற்சியோ சரியில் பார்ப்பாங்க. கேட்டு கேள்வி சரியா சொல்ல மாட்டாங்க. சரியா படிக்கிறியா நினைப்பாங்க. நானே கேட்டு நானே படிச்சேன். இப்பொழுது என்ன செய்ய போறாங்க பாரு, சூழ்ச்சி என்ன போறாங்க. விடங்களுள் படைக்கல நின்று விண்ணவர் அடங்கலும் தடியிக் கொள்ள அடுத்து ஆணவ மடங்களை வருகையென நோக்கி வானவ கடங்களுள் யானை போல் கரைந்து கூறுவான். இவர்களே நம்ம எல்லாரும் இன்னைக்கு வலாசுரனுடைய அரண்மனைக்கு போவோம். அவனை சூழ்ச்சியால் விழணும். பலாசுரனை பார்க்கறாங்க. போன உடனே பலாசுரன் சிம்மாசனம் வச்சுக்கிறான். தேவேந்திரன் நிற்கிறான். உடனே தேவேந்திரன் பலாசுரனை பார்த்து என்ன சொல்றான் பாருங்க. வேண்டாது, தோத்தவன் ஜெயிச்சவனை பார்த்து உமக்கு என்ன வர வேணும்? இப்படி அவனா இதை பண்ண முடியாது. தோத்தவன் ஜெயிச்சவனை பார்த்து உங்களுக்கு என்ன வரணும்? நான் கூப்பிட்டேன், நல்லா மண்டையில் அடிபட்டு ஓடிட்டான். அதை செய்ய போறாங்க சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சியில தான் அவர் என்ன செய்ய வெற்றி வெற்றி பிழைச்ச ஒரு அழகான மனர்பிரானாகிய பலாசுரனே, நின் தோல்வலி வென்றி வீக்கம் எத்து செய்யினும் பறந்தது. உம்முடைய வீர செயல் எட்டு திசையிலும் பறந்திருக்கு. அந்த சீர்த்தி அந்த புகழை நோக்கி உன் அசையரா மகிழ்ச்சியால் நல்குவேன் உனக்கு இசைய வேண்டிய வரம் யாது கேள். பரமையா எல்லா இடத்துலயும் புகழ் பெற்ற உனக்கு நான் வரம் கொடுக்கணும் ஆசைப்படுறேன். புதுல வீங்கி குளக்கட்டை வீங்கி அடிச்சாட்டில இத வச்சுக்கிட்டு வந்து உங்களை என்ன வரம் கேளுங்க. ஜெயிச்ச உன்ட்ட போய் தோத்தவன் கேட்கான். உன்ன அவன் என்ன பண்ணா பாருங்க, பிரசங்கம் எப்படியாவது சீக்கிரம் முடிய வேண்டும் என்று வரத்தான் கேட்க. ஒரு மணி நேரமா ஆகல, எப்படி முடியும்? உடனே யாரு வந்து கடிபடு கற்பக நாடு காவலோன் கற்பவிருஷத்துடைய காவலாகின்றன நொடி உரை செவித்துளை நுழைய அவன் சொன்ன காலை கட்டிட்டு தானவன் நெடிய கை உடைத்திட உடனே இருந்து கார்படும் இடியன இடி போல சிரிக்கான் பலாசுரன். கேவலம் இந்த நாள் போட்டு முறுக்குன உன்னிய ஓடுவோன்னு ஓடிப்பட்டு இன்னைக்கு வந்து எனக்கு வரங்களுக்கு வந்திருக்கியோ. உடனே சிரிப்புனா எப்படி கதாநாயகனை பார்த்து வில்லன் சிரிப்பான்ல சீரியல்ல, அது மாதிரி ஹஹான்னு சிரிக்கான். அப்படி சொன்னோன்னு அந்த அந்த சீரியல் ஞாபகம் தெரியும். அப்படி சிரிக்கிறான். இடியன நகைத்து இகழ்ந்து இணைய கூறுவான். உடனே சிரிச்சு போட்டு தேவேந்திரனை பார்த்து நீ எனக்கு வரம் கொடுக்கவா? சரி, நான் உனக்கு வரம் கொடுக்குறேன். சூழ்ச்சியில வெறும் பாருங்க. நன்றி இது மொழிந்தாய் நன்றி இது மொழிந்தாய் யாரும் நகைக்க நீ என்னை வெண்கண்ட வென்றியோ அதனால் பெற்ற புகழும் நின் வீறுபாடும் இன்று நின் போரில் காணப்பட்டவே இசைபோ எங்கும் நின்றதே இதுபோ நின்கை வண்ணமோ நிற்பது அன்றோ. தேவேந்திரா நேத்து ஓ புகழை பார்த்தனே சண்டையில அடிபட்டு ஒன்று ஐயையோன்னு ஒன்றது நான் பார்த்தேனே, உன் புகழுக்கு ஈடுனே உண்டா? அப்ப நீ கொடுக்குற வரம் அந்த லட்சணத்துல இருக்கணும். நீ எனக்கு வரம் கொடுத்தன்னு வச்சுக்கோ, நீ ஓடினது மேலே அந்த வரம் வரமும் ஓடப்போகுது. அதனால உங்க வரம்லாம் வேண்டாம், நான் உனக்கு வரம் கொடுக்குறேன். ஈரிலான் அடித்த நல்வரம் எனக்கு இருக்க அஞ்சு விசுவாசத்தோட வரம் சொல்றான். ஈரிலான் முடிவில்லாத சிவருமான், பிறப்பு இறப்பு கப்பாட்டம் ஈரெல்லாம் முடிவு, நம்ம சிவருமானுக்கு முடிவே கிடையாது. ஈரிலான் ஆக அந்த ஆதியும் அந்தமும் எல்லாம் அருபெரும் சிவருமானுக்கு முடிவே கிடையாது. ஈரிலான்
அவர் எனக்கு கொடுத்த வரம் என்கிட்ட இருக்கும்போது உண்ட போய் நான் இது பாருங்க, பேங்க் பேர் ரிசர்வ் பேங்க்ல என்ன கொடுத்துருக்கு, வாசல் வந்து நாய் தட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இருக்குதா, ஈரிலான் அளித்த நல்ல வரம் எனக்கு இருக்க நின்பால் வேறு நான் பெறுவது உண்டோ, ஓண்ட போய் நான் வரம்பறணுமா, உனக்கு யாது என்பால் கூறு, உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும் சொல்லித்தர கூறு, நீ அதனை இன்னே கொடுக்கலே கொடுக்கலே கொடுக்கிறேன், நின்போல் பார்வீழ் களத்தில் தோற்ற பழிப்புகள் பெறுவன் என்றான். நீ கேட்ட பொருளை நான் கொடுக்கலன்னு சொன்னா நான் தோத்தவன் ஆயிருவேன், கேளு எதுனாலும் கேளு, தேவேந்திரா நீ எது வேணாலும் கேளு, உனக்கு நீ கேட்ட பொருளை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் போர்க்களத்துல தோல்வி அடைந்ததுக்கு சமம், என்ன சொல்லாம் பாருங்க, ஆதண்டாவுணன் மாற்ற மகவதி கேட்டு வந்து போதண்ட மேறு கோட்டி கொடும்புணம் பிடித்தான், வெள்ளி வேதண்டம் எய்தியாங்கோர் வேள்வியான் புய்கள் புரிவன், ஆன அப்போது அண்டர்க்கு ஊட்ட ஆவாய் பொதுவாய் வல்லை என்றான். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, மேருமலை வில்லா உடுத்தினான பரமேஸ்வரன், அவனை நோக்கி நான் ஒரு பெரிய யாகம் செய்ய போறேன், தேவேந்திரன் சொல்றான் ஒரு வேள்வி செய்ய போறேன், அந்த வேள்வியில ஆகுதி கொடுக்கிறதுக்கு நீ ஒரு பசுமாடா வரணும், கொடுக்கிறதுக்கு வழி ஆக அந்த வேள்விக்கு நெய்யும் பாலும் தயிரும் கொடுக்கணும், நீ பசுவா வந்து நிற்கணும் அப்படின்னு ஆவாய் போதுவாய் ஆனா பசு பசுவாக வர வரையா என்ன சொல்ல முடியும், முடியாதுன்னு சொல்ல முடியாது, இல்லை நான் பசு வர முடியாது சிங்கமாக வருவேன் யானையாக வருவேன் குடியாக வருவேன்னு சொல்லும் கேட்டாச்சு கொடுத்தான் வேற வழியிறது அந்த கால தர்மம், இப்போ அப்படி இல்லை எல்லாம் மாறுது அக்ரிமெண்ட் போட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணுறேன், ஒரு ஒரு சண்டைக்கள் நம்பிக்கை கிடையாது ஒரு அவநம்பிக்கை சொல்றான் பதில் சொல்றான் அப்பெல்லாம் சிறப்பாங்க, அன்று ஒரு தபத்தான் தபத்தோம் அன்று ஒரு தபத்தோன் என்பு வச்சிரம் ஒன்றே ஆக ஒன்றிய கொடையால் பெற்ற புகழ் உடம்பு ஒன்றே என்போல் வென்றி நானும் வியாம இயலாம் அணிகளாக, ஆகவே நீ கூட்டவே வர ஆனா நான் ஒரு வரம் வாங்கியிருக்கேன் சிவருமன்ற, ஒருவேளை நான் இறந்தால் என் உடம்பு உறுப்புகள் எல்லாம் நவரத்னங்கள் ஆகணும்னு கேட்டிருக்கேன், ஆக உலகத்துக்கு பயன்படும் கவலை இல்லை நீ சொன்னபடி வார, மணிகளாக பொன்றிய கொடையினாலும் புகழ் புகழ் உடம்பு இரண்டுண்டாமே, கேட்ட வரத்தை கொடுத்தான் ஒரு புகழ், அந்த உடம்புல நவரத்னங்களாக உலகம் புகழ் பெற்றது, ரெண்டு வரம் ரெண்டு ஒரு ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் தயார், பாவத்தை செய்கிறத தேவேந்திரன் அண்ணன் செய்தான் இவன் தானே செய்தான், அதனால பசு கொல்லப்படுறான் அது பாவம் தானே, பசு நீ அந்த யாகத்துக்கு வந்து ஒரு ஒரு நூறு டீன் நெய்ய கொடுன்னு கேட்கறாங்க அல்லது அழகா யாகசாலை போற ஓம்பரு குடிஞ்சு கொடுத்துக்கலாம் கொள்ற நோக்கம், அவனுடைய நோக்கம் அசுரனை கொண்டு அதுக்கு வழி வேறத்துக்கு வேற என்ன வரமாட்டான்ட்டு யாகத்துக்கு நான் பசு வாங்கணும் வேற என்னத்தையும் சொல்லி, எங்களுடைய நாட்டில் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுதாங்க, இன்னும் ஒரு மாடாக வந்து வயலை உழுதிட்டு போனால் வந்துடும் என்ன பிரயோஜனம் கொள்ள முடியாத மாடை அடிக்கணும் இவங்க கொள்ள முடியாது, இங்கே வந்தால் யாகத்தில் வந்தால் கொண்டுதான் ஆக வேள்விக்கு நான் பசு, அந்த பசு அங்கே வேள்வியில் கொல்லும்போது திரும்ப யாகம் முடிஞ்சவொடனே உயிர் பிடிச்சு பசுக்குள்ள தப்பித்தான், ஆனாலும் சில யாகங்கள்ல பசுவை அந்த தேவாரத்தில் அங்க அபிக்காக
ஆவி ஆண் ஆண்கிற பசு நீ கொண்டாலும் அது உயிர் பெற்றிருந்தார். எப்படி சண்டீஸ்வரர் எப்படி உயிர் பெற்றிருந்தாரோ, பொற்புண்ணியனார் சில சொந்தக்காரங்களும் எப்படி உயிர் பெற்றிருந்தார்களோ, அந்த யானை எப்படி எரிபத்தினார்கள், அது மாதிரி. ஆனா இவங்க நோக்கம் கொண்டுடணும். சரி பாருங்க, மேபன் மேவலன் அல்லை நீயே நட்டவன், மேலை மானோர் யாவரும் அருந்து மாற்றால் அரம்புகள் எனக்கே ஆக ஆவுருவாது என்றாய். அன்னதே செய்வேன் என்றான். ஈவதே பெருமை அன்றி இறக்கின்றது இழிவே அன்றே அன்றோ. கேட்டதை கொடுக்கணும், அதுதான் பெருமை. இல்லைன்னு சொல்லாம இறப்பவர்க்கு ஏறி கரப்பவர் தங்களுக்கெல்லாம் கடுநரகம் வைத்தான். யாராவது கேட்கும் போது ஒரு 10 ரூபாய் கடன் வீட்டுல இரும்பு குட்டினே 500-500 ரூபாய் சாமி ஸ்பெஷல் நரகம் வச்சு. கரப்பவர் தங்களுக்கெல்லாம் கடுநரகம் வைத்தாங்க. இதோ நம்மளால அது செய்யணும். ஆக முதல்ல யானை வாங்கக்கூடாது. யாச்சங்களும் திருக்குறள் ஒரு இடத்துல சொல்றாரு, திருவள்ளுவர், ஆ பசுவினுடைய தாகத்தை தீர்த்த கூட நீ தண்ணீரை கேட்காத, பிச்சை எடுக்காதுங்க, பிச்சை எடுக்க கூடாது. இன்னொரு இடத்துல தானம் செய்கிறார். அடியார் பெருமக்கள் இளையான்குடி மாநாட வீட்டுக்கு சிவபெருமான் அடியாரா வந்தா எனக்கு பசின்னு கேட்காது செஞ்சானே, எனக்கு பசி சாப்பாடு ஒன்று கேட்கல. ஆகவே இது எனக்கு குடுன்னு கேட்கக்கூடாதுங்கிறார். இதான் பாலிசி. இதுல நம்ம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதை கேட்கவே மாட்டேன். இதுவரைக்கும் சாமி அந்த அனுப்பிதான் ஒவ்வொரு கவர்ல நிறைய ரூபாய் செலவு நேர்கோமையை மாசம் இம்மிடியா லைட் கட்டணும் ரூபாவணும். இதனை அனுபவத்தில் சொல்லக்கூடாது. சாமி எப்படியா வழிபடுத்துறாரு, யாச்சையும் உனக்கு எதை குறிச்சு கொடுத்து இல்லையேன்னு விசுவாசமே இல்லை. தானம் கொடுக்கலாம், தர்மம் கேட்கக்கூடாது. நாயன்மார்கள் செய்து காட்டும் வசதி இருக்கட்டும், சாமி வசதி கொடுக்கட்டும், நான் செய்யறேன்னு முட்டாத்தனமா சில சொன்னாங்க. நன்கொடை கட்டா கோயிலுக்கு நன்கொடை கட்டா நல்லா வசதி வரட்டும் சொல்லக்கூடாது. இருக்கிறதுல என்னால் இவ்வளவு வச்சுக்கணும். என்ன நடந்திருக்கு உலகத்துல பெரியவர்களும் அப்படி செய்யணும். அந்த கோயில தலைமை பூசி கொடுத்து சொன்ன மாதிரி சந்திரகிரி அந்த மகாலிங்க மாதிரியே சாய்ச்ச ஒரு மூர்த்தி அங்க நேரத்தில் அந்த உமா ராத்திரி ஸ்பீச் கருமினு கட்டி போல்வார்னு பேசணும். ஒரு மணி நேரம் பேசிக்க ராத்திரி போன் பண்ணா அந்த இடம் சாமி கடி இந்திரியத்தில் நேரம் திருப்பனந்தால சாஞ்சி சாஞ்சிருக்க சாமி எங்களுக்கு இருக்கு தன் கழுத்துல. அதனால அந்த அந்த தலைப்பை கொடுக்கும் கருமினில் கட்டி போடுவாருன்னு தேவாரத்தில் ராத்திரி திருக்கல்யாணம் பேச்சு முடிஞ்சோன்னா சரி திருக்கல்யாணம் ஒரு மணி நேரம் பேசிட்டான். உடனே குருக்கள் என்ன பண்ணாரு, மைக்கை வாய்க்க வேண்டிட்டு
ஒரு மணி நேரம் இந்த அம்மா பேசியிருக்கு, யாராவது கைதட்டினேடா, நீ என்னத்தை பிரசங்க ஓட்டு முடிச்சு அரை மணி நேரம் நன்றி நன்றி ஓட்டு உங்கள்கிட்ட ரூபா கேட்டாரா? அந்த அம்மா கேட்டதா? என்ன அழகா பேசணும், கைதட்டுங்க, மூணு விட கை வச்சு அத குருக்கள் அழகா பேசுனேமா. அப்படி மாசம் மகனுக்கு கல்யாணம், இந்த கல்யாணம் பற்றி நீ பேசுறேன், ரூம் புக் பண்ணிட்டேன், எவ்வளோ ரூபா கொடுக்கணும், எவ்வளோ நாளும் நான் ரூபா தானே. இந்த வேலையே வச்சுக்க பணமே வாங்க மாட்டா, எங்கேயும் சரி வர கவரே கொடுக்க. முதல்ல நீங்க மர்மனே சொல்லுங்க, கண்டிஷன் ஒரு கவரும் கொடுக்கூடாது. அவன் கொடுக்குற பாலை கொடுக்க கையில நேற்று தண்ணி வச்சுட்டாரு, தண்ணி கொண்டு போய்ப்பியே அப்படின்னு. ஆமாங்க, என்ன செய்ய சிவமான் புகழ பேசு, கூலிக்கு பேசு, கூலிக்கு பேச போய் எனக்கு இவ்வளவு ரூபா கூடிய இவ்வளவு ரூபா கூடிய அடுத்த பசு அந்த கருத்துல வரும்போது வெற்றி எழுதுவாங்க. பெரிய பெரிய பேச்சாளர் ஆஃபீஸர் எனக்கு தனியாக ஏர் கண்டிஷன் ஒரு படி பால அரைப்படி பால அந்த காட்சி இது காணாது. 10,000 ரூபா கொடுத்தா போனோம் ரேட்டு 40,000 ஒரு ஆள் பேசுறது சுதுசியம் தான் பேச ஆரம்பிச்சாருன்னா 30,000 கொண்டு வர மாட்டேன். யாரும் சிகிச்சை வேட்டையா இருந்தா பெருமானுடைய புகழை நாம் இருளாம் புகழ் அவன் எடுக்க கூட வரம் இப்பொழுது அதற்கு செய்து அவுணர் வேந்தன் அமரர் வேந்தனை முன்போக்கி அதற்கடும் குருதி செங்கன் மைந்தனுக்கு இறமை இன்று முதற் பெரும் கலையாம் வேதமொழி மரபமைத்தவான அமைந்தவானாய் முதற்கடு வேள்விச்சாலை புறத்து வந்து இருந்து நின்றான். உடனே போனா தேவேந்திரன் ஒரு பெரிய யாகசாலை அமைச்சான், வேள்வியை தொடங்கியாச்சு. இப்போ பலம எதிர்பார்த்துட்டு இருக்கான், பலன் வாரானா வாரானா எப்படி வருமா, அசுரனா வருவானா? அசுரனோட வரப்படான் பார்த்துட்டு இருக்கான். வாய்மையான் மாண்டன் என்போல் வள்ளல் யார் அன்று தேவர் கோமான் வியந்து கூற நீ வந்துருச்சு பசு வந்துருச்சு உன்ன மாதிரி ஒரு உயர்ந்த வள்ளல் யாருப்பா பலாசுரா சொல்லுபடி வந்துட்டேப்பா, கொஞ்ச நேரத்தை சாப்பிடு சொல்றான். ஓ மகன் வியந்து கூற தருக்கு மேற்கொண்டு வீரமா நிற்குது அந்த காலமாடு பாஸ் மேரு நேமியோடிகளும் இந்த வரையனை நிமிர்ந்து கிருக்கிருக்கிருன்னு வளர்ந்துருச்சு பெருசா பசுமாடு. ஆ ஒரு கம்பு என்னை கட்டிக்கோ, பெரிய கம்பு ஏகப்பட்ட மரக்கடையில் போய் எக்கச்சக்கமா சக்கையெல்லாம் கொண்டாந்து போட்டு கட்டியாச்சு. நிற்பிந்த வரையன நிமிர்ந்து வேள்விக்காம் என ஊபத்தோடும் யாமின் அந்த கம்பத்தோட என்னை கட்டுங்க என்று அடுத்து நின்றான். யாத்தனர் கட்டியாச்சு தற்பை தாம்பால் ஊர்ணையால் யாத்த சிங்கை போட்டன நின்றான். சிங்கக்குட்டி மாதிரி அந்த பசுமாடு நீக்குதான் கம்பல கட்டி வாயை புதைத்து உயிர் அடங்க வீட்டி வாயை பிடிச்சான். வாயா கொலை பண்ணது தலாணிச்சிக்கு வாய் வச்சான், கொலை பண்ணது கூலிப்படக்காரப்பே கொலு கொலை வாயாடைக்கு வாய் அடைச்சிட்டான். வாயை புதைத்து உயிர் படங்க வீட்டி மாய்த்தனர் மாய்ந்து வள்ளல் வளனும் அந்தார மாறி தூத்திடை விமானமேறி தொல்வீதி உலகம் சேர்ந்தான். பசுமாடு இறந்தது அவன் அந்த உயிர் அப்படியே விமானத்துல தேவலோகம் போய் சொர்க்கத்துக்கு போயிருக்கு. அவன் அவனுக்கு நன்மை தான் மாடு இறந்து
அழித்தலை மலையின் பக்கம் ஆய்த்தவன் வைரவேலால் பிணித்து உயிர் செகுத்த வள்ளல் பெருந்தகை ஆவாய் வேதம் பணித்திடும் பபையை வாங்கி படரறி சுபை முன் பார்க்க குனித்தவான் ஆடார் குட்டி கோதிலா வேள்வி செய்தான். இந்த பசுமாட்டு நிலத்தை எடுத்து அந்த ஆகுதியில போட்டான், மாடு இறந்து. ஆனால் அவன் கேட்ட வரம் பாருங்க, உடம்புல எல்லா உறுப்பும் நவரத்தின மணிகளாகவும் சாமிட்ட கேட்டுக்கிறான். இப்ப எந்தெந்த உறுப்பு என்னென்ன பாப்பம? பலாசனுடைய உடம்பு பசுபானது இறந்த உடனே ஒவ்வொரு உறுப்பும் நவமணி ஆகும் நவரத்தினுங்கிறார். இதெல்லாம் பார்ப்போம். அத்தகை ஆவின் சோரி, பசுனுடைய சோரி ரத்தம், ரத்தம் மாணிக்கம், அந்த வலாசருடைய ரத்தம் தான் மாணிக்க கல்வி சோப்பார். ஆம்பல் முத்தம்